5G network இந்தியாவில் லான்ச் ஆகி சில சிட்டிஸில் ரோல் அவுட் பண்ணி சில பேர் யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே வந்து 5G-யை பொறுத்த வரைக்கும் மக்கள் நடுவில் வந்து ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அதாவது 5G இருக்கிறதுனால இனிமேல் நான் குவிக்காக மூவிஸ் டவுன்லோட் பண்ண முடியும், கேம் விளையாடலாம், அதுவும் கிளவுட் கேமிங்கே வந்து ஈஸியாக விளையாடலாம் அப்படின்னு ஹாப்பியாக இருக்காங்க. அதே இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5G யூஸ் பண்ணால் டேட்டா சீக்கிரம் காலி ஆகிடுமாமே, 5G யூஸ் பண்ணும்போது ஸ்மார்ட் ஃபோன் வந்து டெங்கு கொரோனா மலேரியா எல்லாம் ஒன்றா வந்த மாதிரி வந்து ஸ்மார்ட் ஃபோன் சூடாகுமாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் 5G என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நல்லா இல்லைன்னு, குட் அண்ட் பேட் இல்லைனா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் 5G பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ 5G நெட்ஒர்க் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி 5G சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஜியோ ட்ரூ 5G வர்சஸ் ஏர்டெல் 5G இது பெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து 5G பேண்ட்ஸ் என்னென்னு இந்த வீடியோஸுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் நீங்கள் செக் பண்ணலாம் 5G பற்றி தெரிஞ்சுக்கணும்னா. ஸோ 5G முதல் ப்ரோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹை ஸ்பீட் தான். ஏன்னா 4G பார்க்க போனால் 5G வந்து நமக்கு 10 times அதிகமான ஸ்பீடோடு வரப்போது. ஆல்ரெடி ட்ராய் வந்து ஜியோ, ஓடோஃபோன், ஏர்டெல் இந்த மூணு பேருடைய 5G ஸ்பீட் எவ்வளோ மேக்ஸிமம் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 2GBPS வரைக்கும் தராங்க, அதே ஏர்டெல் வந்து மேக்ஸிமம் 1GBPS வரைக்கும் இப்போ வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதே வந்து ஓடோஃபோன் வந்து 500 MBPS வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2G, 3G, 4G எல்லாம் விட உங்களுக்கு 10 times அதிகமான ஸ்பீட். இந்த ஸ்பீட் எவ்வளோ அதிகம் அப்படின்னா ஒரு ஹை ரெசல்யூஷன் இல்லைனா 4K மூவிஸ் இல்லைனா பாட்டு வந்து நீங்கள் 4G டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா 1 மணி நேரம் ஆகும். அதே நீங்கள் வந்து 5G டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து செகண்ட்ஸில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு 4G 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 times அதிகமான ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் நமக்கு கொடுக்குற ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு N78 அதாவது சி பேண்ட் ஸ்பெக்ட்ரம் 3500 3700 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் தான் நமக்கு தராங்க. இதுவே வந்து மேக்ஸிமம் 2GBPS 1GBPS அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து எல்லாருமே வந்து 26GHz ஸ்பெக்ட்ரமும் வந்து வச்சுருக்காங்க, அதோட ஸ்பீட்லாம் எவ்வளோ இருக்கும்னு பாருங்கள், 20GBPS வந்து மினிமம் இருக்கிற மாதிரி வந்து அந்த ஸ்பெக்ட்ரமும் இந்தியாவில் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கே இப்படி இருக்குது, போக போக ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இந்த 26GHz எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 5G அப்படின்னு சொல்லும்போதே ஹை ஸ்பீட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ப்ரோ அதோடது. அடுத்த அட்வான்டேஜ் கண்டிப்பாக லோ லேட்டன்சியை தான் நம்ம சொல்லணும், ஏன்னா ஹை ஸ்பீட் அப்படிங்கும்போது லேட்டன்சி தானாகவே குறைய தான் செய்யும். ஸோ இங்கே லோ லேட்டன்சி அப்படின்னு சொல்கிறது வந்து பஃபரிங்லாம் சுத்தமாக இருக்காது, அதாவது வந்து நம்ம 3G ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், 4G அந்த அளவு கிடையாது, பட் 5G சுத்தமாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைவ் கிரிக்கெட்லாம் பார்க்குறோன்னா கொஞ்சம் டைம் நமக்கு டிஃபர் ஆகும்ல, அந்த டிஃப்ரென்ஸ் கூட இல்லாத அளவுக்கு நமக்கு குவிக்காக இருக்கும் லோ லேட்டன்சினால். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வீட்டில் கேமரா வச்சுருக்கீங்க, குழந்தைய வாட்ச் பண்ணணும், நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, வேறு இடத்துல இருக்கீங்க அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு டைம் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுறது இங்கே நடக்கிறதுக்கும் அதுக்கும். ஸோ லோ லேட்டன்சி இருக்கும்போது டைம் டிஃப்ரென்ஸே இருக்காது, இம்மீடியட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணலாம், ரெசல்யூஷனும் நல்லாயிருக்கும், ரொம்பவே கிளியராக இருக்கும் ரெசல்யூஷன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இது அதிகமாக யூஸ் ஆகும். அதோடு நீங்கள் வீட்டில் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அதாவது ஏசியை கண்ட்ரோல் பண்ணணும் ஆஃபீஸ்லேருந்தே, இல்லைனா வாஷிங் மிஷின் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், அலெக்ஸா கண்ட்ரோல் பண்ணணும், இது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்மூத்தாக பண்ணலாம். வர்ச்சுவல் ரியாலிட்டி கேமிங் அதுவும் நிறைய பேருக்கு பிடிக்கும், ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத் ஈவனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இந்த 5G லோ லேட்டன்சி அதிகமாக யூஸ் ஆகும். அதோட பேண்ட்வித் அண்ட் கெப்பாசிட்டி இதை பற்றியும் நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும், ஏன்னா 4G பேண்ட்வித்தை கம்பேர் பண்ணும்போது 5G பேண்ட்வித்தும் நமக்கு அதிகமாக இருக்கும். 5G கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே வந்து பேண்ட்வித்தை அதிகப்படுத்தி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. பேண்ட்வித் அதிகமாக இருந்தால் தான் நிறைய டேட்டா வந்து உங்களால் அது வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். 2.1 flow வந்து நீங்கள் லார்ஜ் கெப்பாசிட்டி ஆஃப் டேட்டா வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் 5G 4G கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த பேண்ட்வித் அண்ட் கெப்பாசிட்டி வந்து எங்கே நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் 4G யூஸ் பண்ணி உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு 10 கம்ப்யூட்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, அதே 4G யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 1000 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பயங்கர லேக் இருக்கும். ஸோ இல்லை ஒரு 100 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு லேக் இருக்கும். பட் 5G அதிகமான பேண்ட்வித் இருக்கிறதுனால நீங்கள் 10,000 கம்ப்யூட்டரை கூட வந்து ஒரே டைம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும், உங்களுக்கு லேகே இருக்காது, ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ பேண்ட்வித் அண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் 5G. எல்லாத்த விட முக்கியமான அட்வான்டேஜ் வந்து செக்யூரிட்டி. இங்கே வந்து செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறது நேஷ்னல் லெவல், நம்ம நாட்டுடைய செக்யூரிட்டி. ஏன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் யூஎஸ்ஆ இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க நாடை வந்து செக்யூர் பண்ணுற மாதிரி ஷீல்டெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அதாவது
வந்து நம்ம மார்வல் படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, ஷீல்டு ஏலியன்ஸ்லாம் உள்ளேயே வர முடியாது அந்த மாதிரி ஷீல்டு ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ எப்படி இருக்குது, நியூக்ளியர் பாம் யார் நினச்சாலும் இன்னொரு கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஈஸியாக பண்ணுற மாதிரி வந்து நம்ம டெக்னாலஜி எல்லாருமே அட்வான்ஸ்டாக வச்சுருக்கோம். பட் அதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன், எந்த நியூக்ளியர் பாம் வந்து உள்ளே வர முடியாத அளவுக்கு மொத்த கண்ட்ரிக்கும் ஒரு ஷீல்டு மாதிரி வந்து அட்வான்ஸ்டாக இவங்க டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. 6G இப்போ வந்து அவங்க போக போகிறாங்க, அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கெல்லாம் வந்து செக்யூர் ஆகிட்டாங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு அதெல்லாம் த்ரெட்டனாக இருக்கும். ஸோ நம்மளும் வந்து அந்த அளவுக்கு கடகடன் சேஃப்டி பண்ணிக்கணும். எதிரால் பவர் ஆகிறாங்கன்னா அதை விட நம்ம வேகமாக வேலை பார்க்கணும் இல்லையா. ஸோ 5G வந்து அதுக்கான ஒரு முதல் ஸ்டெப்பாக இருக்கும் நேஷனல் செக்யூரிட்டிக்கும். ஸோ 5G என்னென்ன நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கா, அப்போ டிஸ்அட்வான்டேஜே இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக கிடையாது. எவ்ரி காயின் ஹேஸ் டூ சைட்ஸ். இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஜெஷன் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த கன்ஜெஷன் வந்து எல்லா கண்ட்ரிஸ்க்கும் அப்ளை ஆகாது, பட் கண்டிப்பாக இந்தியாவில் அப்ளை ஆகும். ஏன்னா இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகம், சிட்டிஸில் வீடெல்லாம் கிட்டக்கிட்ட இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 5G டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே பிளாக் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த கன்ஜெஷனில். எஸ்பெஷலி வந்து ஹை ஸ்பீட், இங்கே வந்து 5G அப்படின்னு சொல்லும்போது அதை மூணாக பிரிச்சிருப்பாங்க, லோ பேண்ட், மிட் பேண்ட், ஹை பேண்ட். ஹை பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேஷனுக்குலாம் யூஸ் பண்ணுறது, அந்த 26 GHz அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகணும் அப்படின்னா பக்கத்தில் 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 உங்களுக்கு நிறையா வந்து ஸ்பெக்ட்ரம் மாதிரி இருக்கணும், ஸ்பெக்ட்ரம் மாதிரி ஒரு டவர், அதாவது ஸ்மால் செல் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரோட்டில் வந்து டிரைவர்லெஸ் கார் போகணும் அப்படின்னா வந்து ஒரே ஒரு ஸ்பெக்ட்ரம் கட்டினா போதும் அப்படின்னு கிடையாது, அந்த ஸ்பெக்ட்ரம்லேருந்து கலெக்ட் ஆகி ரோடு ஃபுல்லாக லேம்ப் போஸ்ட் மாதிரி வந்து ஒரு 5 அடிக்கு 5 அடிக்கு வந்து லேம்ப் போஸ்ட் மாதிரி வச்சு அதில் வந்து செல் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஸ்பீட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கும்போது இந்தியா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹைலி பாப்புலேட்டட், ரோட்டில் எக்கச்சக்கமான டிராஃபிக். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். இது வந்து நமக்கு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் அப்ளை ஆகும். ஸ்மார்ட் ஃபோனும் வந்து இப்போ எல்லாருமே 4G ஃபைவ் ஜி கொடுக்குறாங்க இல்லையா. பட் இருந்தாலுமே வந்து 5G அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்பெக்ட்ரம் வேணும், ஸ்மால் செல் டிப்ளாய்மெண்ட் இவங்க பண்ணும்போது தான் வந்து ரியல் 5G வரும். அப்படி இல்லைனா லோ பேண்ட் தான் இந்தியாவில் நல்லாயிருக்கும். லோ பேண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஜியோவுடைய 700 MHz இருக்கு இல்லையா, ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு லேம்ப் போஸ்டெல்லாம் தேவை இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக வந்து செவரெல்லாம் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகும். மரங்கள், செவர் இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா வந்து 700 MHz மட்டும்தான் முடியும், அந்த லோ பேண்ட் ஃப்ரீக்வன்சியால் முடியும். ஸோ அது வந்து ஜியோ வச்சுருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா, அது இதுதான். ஸோ வந்து கன்ஜெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் வந்து காஸ்டிங் அதிகமாகும். அதோட வந்து எப்படி இதை இவங்க ரெடி பண்ணுவாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அதோட 5G அப்படின்னு சொல்லும்போது வந்து கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். இப்போ தற்சமயம் வந்து ஏர்டெல் எல்லாரும் கொடுக்கறது 4G மேலே 5G ஆல்ரெடி இருக்கிறதுல கொடுக்கறதுனால அந்தளவுக்கு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. பட் ரியல் 5G ஸ்பெக்ட்ரம், ஸ்மால் செல் டிப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணி 5G ஹை ஸ்பீட் எல்லாம் கொடுக்கும்போது வந்து கண்டிப்பாக ப்ரைஸிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G கம்பேர் பண்ணும்போது காஸ்ட்லியாக இருக்கும் ஃப்யூச்சரில். அடுத்ததாக வந்து 5G ஒரு டேட்டா ட்ரெய்னர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் டேட்டா ட்ரெய்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 4G நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், 1 GB பர் டே பிளான் வாங்குகிறோம், இல்லைனா 1.5 GB, மேக்ஸிமம் 2 GB தான் ஒரு நார்மல் யூஸர் வந்து யூஸ் பண்ணுறது. பட் இந்த 2 GB வந்து பர் டே நம்ம யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் 30 minutes 40 minutes முடியுது அப்படின்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு 5G அதிகமான டேட்டாவை கன்சியூம் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, இதனால் என்ன ஆகும், நம்ம திரும்ப திரும்ப டேட்டா வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ டேட்டா பேக்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். மேபி பேசிக் பிளான் வந்து நமக்கு அதிகமாகாது கால்ஸ் அதெல்லாம், பட் டேட்டா பிளானுக்கு நம்ம அதிகம் பே பண்ணுற மாதிரி வரும். அந்த அளவுக்கு டேட்டா ட்ரெயின் பண்ணது இந்த 5G. அடுத்ததாக வந்து தெர்மல் த்ராட்லிங். இது அதிகம் பேர் இப்போவே ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 5G யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக 4G விட உங்களுக்கு ஒரு மடங்கு அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன் சூடாக தான் செய்யும். இதை வந்து நம்ம லாஜிக்கலாக தான் நம்ம பேசணும். இது வந்து ஜஸ்ட் சூடாகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் சூடாகுது, ஏன்னா நம்ம வந்து 4G யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய சிப், ஸ்னாப் ட்ராகனோ, மீடியா டெக்கோ, எக்ஸினோஸோ, என்ன ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களோ அந்த சிப் மட்டும்தான் ரன் ஆகும். உங்கள் பேட்டரி வந்து அதுக்கு மட்டும்தான் பவர் கொடுக்கும், அதுக்கே வந்து நமக்கு சூடாக தான் செய்யும். இப்போது என்ன ஆகும், 5G யூஸ் பண்ணும்போது கூடவே இருக்கக்கூடிய மோடம் உள்ள ஒரு சிப் இருக்கு இல்லையா, மோடம் சிப் வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மோடம் சிப் ஒன்று இன்டெகிரேட் பண்ணி தான் தருவாங்க, அப்போ தான் 5G உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த மோடம் சிப்பும் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும், பேட்டரி வந்து 2 சிப்புக்கு வந்து பவர் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும், கடகடன்னு பேட்டரி ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பேட்டரி ட்ரெயின் ஆகும், அதோட பேட்டரியில் பவர் அதிகமாக கொடுக்கறதுனால ஹீட்டும் அதிகமாகும். ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும், உங்களுக்கு பேட்டரி கடகடன்னு வந்து வீக் ஆகும்,
பேட்ரி ட்ரெயின் நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ பேட்ரி கெப்பாசிட்டி அதிகமாக 6000, 7000, 8000 அப்படி வேணும் பேட்ரி கெப்பாசிட்டி. அப்படி இல்லைனா வந்து கூலிங் டெக்னாலஜி, டர்போ கூலிங், லிக்விட் கூலிங், இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வச்சு தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்கும்போது வந்து உங்களுக்கு 5G நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது 5G கண்டிப்பாக உங்களுடைய பேட்டரியில் இம்பேக்ட் கொடுக்க தான் செய்யும். அடுத்த பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. ஏன்னா இந்தியாவில் வந்து இப்போ தான் 5G ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 5G அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் அட்வான்டேஜில் சொன்ன பேண்ட்வித் வந்து அதிகமாக இருக்கும்னு, அப்போ தான் வந்து டேட்டா அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த பேண்ட்வித் அதிகப்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இதை செக்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இப்போ 4G வந்து ஃபுல்லி செக்யூர்ட் என்கிரிப்டடாக இருக்குது, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்தியாவில் வந்து அதை வந்து ஃபுல்லாக செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. பட் 5G இப்போ தான் வரப்போது இதில் பேண்ட்வித் அதிகமாகும்போது வந்து ஹேக்கர்ஸ் ஈஸியாக ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைபர் ஹேக்கிங், சைபர் ஸ்கேம், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறையா வந்து வரும். இவங்க ரோல் அவுட் பண்ணுறதுக்கே 1 வருஷம் ஆக்குறாங்க அப்படின்னா இதை என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு இன்னும் செக்யூர் பண்ணுறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். இந்த டைம்குள்ளே 1-2 வருஷம் 2.5 வருஷத்துக்குள்ளே வந்து நிறைய சைபர் ஹேக்கிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது 5G. ஸோ 5G என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 5G என்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன உங்களுக்கு பிடிக்கலை தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.